ஹே ஹாய் டியூட், இன்னைக்கு நம்ம நவரசாமூவியோட தேர்ட் எபிசோட தான் எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். இந்த எபிசோட பத்தி சொல்லணும்னா, இது வந்துட்டு தமிழ் சினிமாவுக்கு ரொம்பவே ஒரு புதுசான எபிசோட் கூட சொல்லலாம். மேக்ஸிமம் நிறைய தமிழ் மூவிஸ்ல சயின்ஸ் ஃபிக்ஷன் கதை வந்திருக்கும். ஆனா என்ன, சயின்ஸ் ஃபிக்ஷன் கதை எப்படி மூவ் ஆகும்னா, ஹீரோ ஹீரோயின் லவ்வுக்கு கூடாதான் அந்த சயின்ஸ் ஃபிக்ஷன் கதை மூவ் ஆகும். ஆனா ஒரு பியூரான ராவான சயின்ஸ் ஃபிக்ஷன் கதை வந்துட்டு கார்த்திக் நாயன் டைரக்ட் பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட பார்க்கணும்னா ஒரு ஹாலிவுட் மூவி, இன்டர்ஸ்டெலார், இன்செப்ஷன், கிராவிட்டி, அந்த மாதிரி ஒரு பியூர் ராவான சயின்ஸ் ஃபிக்ஷன் கதையா இந்த படம் வந்திருக்கு. கிட்டத்தட்ட சொல்லணும்னா இது ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் எடுக்கிற அளவுக்கு இதுல கண்டென்ட் இருந்தாலும் ஒரு சின்னதாவே 30 நிமிஷத்துல அவர் எடுத்து முடிச்சிருப்பாரு. ஃபியூச்சர்ல மேபி இது ஒரு பெரிய படமா வந்தா இது பாக்குறதுக்கும் நல்லா இருக்கும். இது தமிழ் சினிமாவுக்கும் கொஞ்சம் புதுசா இருக்கும். சரி வாங்க, நம்ம சடுபுடுன்னு கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி, நீங்க இந்த சேனலுக்கு புதுசா வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம சோசியல் மீடியா பேஜஸ் ஃபாலோ பண்ணாதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன். அதோட நம்ம பாட்காஸ்ட் சேனல் லிங்கும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஸ்பாட்டிஃபை ஆப் டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா போய் ஸ்பாட்டிஃபைலயே லிசன் பண்ணுங்க. ஒன்ஸ் அகைன், இந்த கதையை எக்ஸ்பிளைன் பண்ண போறது நான் உங்க மாறா, தி ஸ்டோரி டெல்லர். இந்த கதையோட ஸ்டார்டிங் சீன்ல அரவிந்த் சாமி வந்துட்டு அவர் வீட்டுல ஒரு ரூம்ல உட்காந்துட்டு ஒரு கன்னை லோட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் அவர் வீட்டுல ஒரு கேமரா எடுத்துட்டு அந்த கேமராவை ரெக்கார்டிங் மிஷின்ல வச்சுட்டு அந்த கேமராவில என்னமோ பேசிக்கிட்டு இருக்காரு. அப்படி அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த உலகத்துல யாருமே பார்க்க கூடாத பார்க்க முடியாத சில விஷயத்தை நான் பார்த்துட்டேன். இந்த வாழ்க்கையோட அர்த்தத்தை நான் புரிஞ்சுக்கிட்டேன். நம்ம அறிவுக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயத்த பார்த்துட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. அங்க சீனை கட் பண்ணா அடுத்த சீன்ல நம்ம அரவிந்த் போயிட்டு பீச்ல அவங்க ஒய்ஃப் அப்புறம் அவங்க பையனோட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு பீச்சுக்கு போயிருக்காரு. ஆனா பீச்சுக்கு போன இடத்துல அவர் என்னமோ ஒரு சேர்ல உட்காந்துட்டு என்னமோ யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. அந்த இடத்துல அவங்க ஒய்ஃப் வந்துட்டு, ஏண்டா எவ்வளவு நேரமா நம்ம பையன் உன கூப்பிட்டுக்கிட்டே இருக்கா, கொஞ்சம் கூட கவனிக்காம இருக்க, இவ்வளவு நாள் லேப்ல அடைஞ்சு கிடத்தது உனக்கு பத்தாதா, இப்பயாச்சும் பையன் கூட கொஞ்சம் ஜாலியா விளையாட அப்படின்ற மாதிரி சொன்னா. நம்ம அரவிந்த் போயிட்டு அவங்க ஒய்ஃப் கிட்ட என்ன சொல்றாருன்னா, நீங்க பாருமா இவ்வளவு நாள் நான் லேபுக்குள்ளேயே இருந்துட்டேன், அதனால எனக்கு இந்த வெளி உலகத்தை பாக்குறதுக்கே ரொம்ப புதுசா இருக்கு. இன்னொன்னு ஒரு வேலை விஷயமா அதை பத்தியே யோசிச்சுட்டு இருந்தேன், அதனாலதான் நம்ம பையன் கூப்பிட்டது என் காதல விழுகல அப்படின்ற மாதிரி சொல்றாரு. உடனே அவங்க ஒய்ஃப் போயிட்டு, பாருறா நீ இப்படியே யோசிச்சுக்கிட்டே இரு, ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நாங்க ரெண்டு பேரும் உன விட்டுட்டு போக போறோம், அதுக்கப்புறம் நீ அதை நினைச்சுக்கிட்டு கஷ்டப்பட போற அப்படின்ற மாதிரி சொன்னோன்னு நம்ம அரவிந்த் சாமி தான் ஒரு காதல் மன்னனாச்சே. அங்க போயிட்டு அவங்க ஒய்ஃப் கிட்ட ஒரு பிக்கப் லைனை போட்டோன்னு அவங்க ஒய்ஃப் சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அடுத்த சீன்ல நம்ம அரவிந்த் போயிட்டு அவங்க ஃப்ரெண்டு பிரசனாக்கு கால் பண்றாரு. டே மச்சான், எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை, நீங்க வந்தே ஆகணும், இதை நான் அவங்க சொல்லியே ஆகணும், இது ஒரு முக்கியமான ப்ராப்ளம் அப்படின்ற மாதிரி சொன்னோன்ன, சரிடா நான் இன்னைக்கே கிளம்பி வரேன், ஆனா நீ சாதாரண விஷயத்துக்குலாம் என்ன கூப்பிட மாட்டேன், நீ அப்படி கால் பண்றேன்னா அது ரொம்பவே அர்ஜென்டா இருக்கும், ஒரு தலைப்போற விஷயமா தான் இருக்கும், நான் இன்னைக்கு நைட்டு ஒரு ஃபிளைட்டை புக் பண்ணிட்டு நான் அங்கே வரேன், நம்ம ரெண்டு பேரும் நைட்டு உட்காந்து பேசலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அப்படி இவங்க ரெண்டு பேரும் ஃபோனில் பேசிக்கிட்டு இருக்கப்ப பேரலாக என்ன நடந்துகிட்டு இருக்குன்னா, நம்ம அரவிந்த் சாமியும் அவங்க ஒய்ஃப் அப்புறம் அவங்க பையன் மூணு பேருமா ஜாலியாக இருக்கு, மனுஷில் கிளிப்ஸ் எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லை, ஒரு செவத்தில் போயிட்டு அரவிந்த் சாமி அவங்க ஒய்ஃப் அப்புறம் அவங்க பையனோட எடுத்த சில ஃபோட்டோஸ் எல்லாம் செவத்தில் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காப்ல. இது ஃபுல்லாக இவங்க ஃபோன் பேசிக்கிறப்ப பின்னாடி பேரலாக ரன் ஆகிட்டு இருக்கு. அன்னைக்கு நைட்டு பிரசனாவும் அரவிந்தை பார்க்கறதுக்காக அவர் வீட்டுக்கு வந்துடுறாரு. வந்தோன்னா பிரசனா போயிட்டு என்ன கேட்கிறாருன்னா, டே அரவிந்த் உன் பொண்டாட்டி உன் பையன் ரெண்டு பேரும் எங்களை ஆள காணும் அப்படின்ற மாதிரி கேட்டா, ரெண்டு பேரையும் நான் வெளியே அனுப்பிச்சிட்டேன், அப்பதான் நம்ம ஃப்ரீயா பேச முடியும் அப்படின்ற மாதிரி அரவிந்த் சொல்றாப்ல. சரி, ரெண்டு பேருமா போய் சோஃபால உட்காடுறாங்க. அப்படி சோஃபால உட்கார்ந்தோன்னா பிரசனா என்ன சொல்றாருன்னா, உனக்கு இருக்கிற அறிவுக்கு நீ என் கூட வேலை செஞ்சிருக்கணும், என் கூட நீ இஸ்ரோல வேலை பார்த்திருக்கணும், இவ்வளவு ஏன் நீ இந்நேரம் அங்க இஸ்ரோல வேலை பார்த்திருந்தேன்னா நீ எனக்கே பாஸ் ஆயிருப்ப, நீ சொல்றத நான் கேட்டுக்கிட்டு இருந்திருப்பேன்டா அப்படின்ற மாதிரி அரவிந்த் சாமிட்ட போய் சொன்னா, அங்கட அரவிந்த் இருந்துட்டு என்ன சொல்றாருன்னா, அங்க இருந்தா ஹையர் அபிஷியல் நமக்கு மேல இருக்கிறவன் என்ன சொல்றானோ அதை மட்டும் தான் நம்மளால பண்ண முடியும், ஆனா இப்ப நான் என் வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு சந்தோஷமா எனக்கு பிடிச்ச எல்லா வேலையும் நான் பாத்துக்கிட்டு இருக்கேன், இதுவே எனக்கு போதும்டா, அங்க வந்துட்டு நான் ஒரு அடிமையா இருக்கிறதுக்கு இங்கே நான் ராஜா மாதிரி வாழ்ந்துட்டு போவேன் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னு, சரி எதுக்காக நீங்க கூப்பிட்ட அதை பத்தி சொல்லு அப்படின்னு பிரசனா சொல்றாரு. உடனே அரவிந்த் போயிட்டு என்ன சொல்றாருன்னா, ஒரு 15 நிமிஷம் டைம் கொடு, நான் எல்லாத்தையும் உனக்கு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படின்னு சொன்னா, பிரசனா போயிட்டு அவர் வாட்ச்ல 15 நிமிஷத்துக்கு டைமரை ஸ்டார்ட் பண்ணி விட்டுறாரு. இந்த பக்கம் அரவிந்த் என்ன பண்றாருன்னா, ஒரு டேப்லெட் எடுத்துட்டு அந்த டேப்லெட்டை காமிச்சுட்டு இருக்காரு. அதுல என்ன டேட் போட்டுருக்குன்னா 21 டிசம்பர் 2012. இதை பார்த்தோடனே உனக்கு என்ன தோணுது அப்படின்னு அரவிந்த் போயிட்டு என்ன இல்ல இல்ல நம்ம அந்த இடத்துல தான் தப்பு பண்றோம், இப்ப ஏதாச்சும் ஒரு டேட்ல ஏதாச்சும் ஒண்ணு நடக்கும் அப்படின்னு யாராச்சும் சொல்லியிருந்தாங்கன்னா அந்த டேட்ல அது நடந்துருச்சுன்னா நம்ம ஏன் நடந்துச்சு எப்படி நடந்துச்சு அப்படின்றத யோசிக்கிறோம். ஆனா அதுவே நடக்கலைன்னா நம்ம அதை பத்தி யோசிக்கவே மாட்டேங்கிறோம். ஒருவேளை இந்த டேட்ல உலகம் அழிய ஆரம்பிச்சிருந்துச்சுன்னா என்ன ஆயிருக்கும் அப்படின்ற மாதிரி அரவிந்த் சொல்லிட்டு இருக்காப்ல. அப்படி சொல்லிட்டு இருக்கிறப்ப பிரசனா என்ன சொல்றாருன்னா, டேய் நீ ஒரு கிறிஸ்டோபர் நோலன் கண்ணின்றது எனக்கு தெரியும், அதுக்காக இந்த மாதிரி எல்லாம் போட்டு என்ன சாவடிக்காத, முத என்ன சொல்லுவையோ அதை தெளிவா என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொன்னா, இங்கிட்ட அரவிந்த் போயிட்டு உனக்கு ஜோசிய
விஷயத்துல நம்பிக்கை இருக்கா? இந்த கிரகங்கள்லாம் நம்ம பிறக்கிறப்ப எந்த பொசிஷன்ல இருக்கோ அதை பொறுத்துதான் ஒருத்தனோட வாழ்க்கை எந்த மாதிரி மூவ் ஆகும் அப்படின்றத கணிப்பாங்க. சில சமயம் அந்த ஜோசியமாக சொல்றது 90% கரெக்டா தான் இருக்கு, சில சமயம் தான் மிஸ்கால்குலேட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொன்னா இங்கிட்ட பிரச்சனை போயிட்டு, டேய் என்னடா முட்டாள்தனமா பேசிக்கிட்டு இருக்க, ஏதோ சயின்ஸை பத்தி பேசுற, அதுக்கப்புறம் ஜோசியத்தை பத்தி பேசுற, நீ என் நேரத்தை வேஸ்ட் ஆகிட்டு இருக்க, நான் முதல் இங்க இருந்து கிளம்புறேன், எனக்கு எவ்வளவு வேலை இருக்கு தெரியுமா, ஃப்ரெண்டு கூப்பிட்டு நீங்க வந்தேல அது ஏன் தப்பு தாண்டா அப்படின்ற மாதிரி கத்திட்டு அவர் அங்க இருந்து எந்திரிச்சு கிளம்பலாம் அப்படின்னு போனா இங்கிட்ட அரவிந்த் போயிட்டு தடுக்கலாம் இல்ல கூலா சோஃபால உட்காந்துட்டு தியானம் பண்றாப்ல. அப்படி தியானம் பண்ணிட்டு இருக்கிறப்ப நம்ம பிரசனா எந்திரிச்சு போகலாம் அப்படின்னு போனா ஆப்போசிட் சைட்ல ஒரு அரவிந்த் சாமி வந்துட்டு, டேய் உட்கார்றா ஒரு முக்கியமான விஷயம் பேசிக்கிட்டு இருக்கல அப்படின்ற மாதிரி சொன்னா பிரசனா இங்கிட்ட திரும்பி பார்த்தா அரவிந்த் சாமி சோஃபால தான் தியானம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் திரும்ப அந்த சைடு பார்த்தா அந்த சைடு ஒரு பிரசனா வந்துட்டு, டேய் நீ 15 டைம் சொன்ன, இன்னும் 15 ஆகல, அதனால நீ வெயிட் பண்ணு, அவ என்ன சொல்றன்றத நீ கேளு அப்படின்னு சொன்னோட பிரசனாக்கு சுத்தமாவே அல்ல இல்ல, மேமூச்சு கீழ்மூச்சு வாங்கி ஒரு மாடி சோஃபால போய் உட்காந்துட்டு நம்ம அரவிந்த் சாமி இருப்பிடி என்னடாச்சு என்னடா நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி கேட்டா நம்ம அரவிந்த் போயிட்டு, கூலா இதை ஃபுல்லா நான் பேசி முடிச்சோன்னா உன் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டணும்னு நினைச்சேன், ஆனா நீ அவசரப்பட்டுட்ட, அதனாலதான் சீக்கிரமா காட்ட வேண்டியதாயிருச்சு அப்படின்ற மாதிரி சொன்னா இங்கிட்டு பிரசனாக்கு ஒண்ணுமே புரியல. அதுக்கப்புறம் பிரசனா போயிட்டு, சரி நீ என்ன சொல்ல வரேன்றத சொல்றா அப்படின்னு அரவிந்த் சொன்னோன்னா அரவிந்த் பேச ஆரம்பிக்கிறாப்ல. இப்ப வந்துட்டு மனுஷனுங்க 1000 இந்த பூமியில இருக்கானுங்க, ஆனா முத முதல்ல தோன்ற மனுஷனுக்கு இந்த டயத்துல தான் நெருப்பை கண்டுபிடிக்கணும், இந்த டயத்துல தான் விவசாயம் பார்க்கணும்ன்றது எப்படி தெரிஞ்சிச்சு? ஏதோ ஒரு ஏலியன் வந்து இவனுங்க எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு ஏலியன் பேரு அனுநாக்கி. இதை வந்துட்டு கடவுள்னு சொல்லுவாங்க, சூப்பர் ஹியூமன் சொல்லுவாங்க, சூப்பர் ஹீரோஸ்னு சொல்லுவாங்க, ஆனா நான் வந்துட்டு அதை அனுநாக்கின்னு சொல்றேன். இந்த அனுநாக்கின்றது வேற ஒன்றும் இல்லை, ஃபியூச்சர்ல இருந்து பூமிக்கு வந்த ரொம்பவே புத்திசாலியான ஒரு உயிரினம். அது வந்துட்டு என்ன பண்ணுதுன்னா இந்த மனுஷனங்களை ஃபுல்லா ஒரு கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங், அதாவது நம்ம சி ப்ரோக்ராமிங் போடுவோம்ல, அது மாதிரி ஒரு ப்ரோக்ராமிங் போட்டு கம்பைல் பண்ணி வச்சிருக்கு. எல்லாருமே என்ன சொல்லுவாங்க, நம்மளோட பாஸ்டும் ப்ரெசன்ட்டும் தான் ஃபியூச்சரை டிசைட் பண்ணுதுன்னு சொல்றாங்க, ஆனா அது தப்பு. அனுநாக்கி வந்துட்டு ஆல்ரெடி நம்மளோட ஃபியூச்சரை ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருச்சு, அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நம்ம ப்ரெசன்ட்டும் பாஸ்டும் ஃபியூச்சரை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு, ஃபியூச்சர் வந்துட்டு ப்ரெசன்ட்டையும் பாஸ்டையும் டிபெண்ட் பண்ணி இல்ல அப்படின்ற மாதிரி சொன்னா இந்த பக்கம் பிரசனாக்கு ஒண்ணுமே புரியல. டேய் நீ என்னடா சொல்ல வர அப்படின்ற மாதிரி கேட்டா, இங்க பாரு இந்த யுனிவர்ஸ் எந்த மாதிரி மெட்டீரியலா உருவாயிருக்குன்னா நம்ம உடம்பு மாதிரி தான், நம்ம எல்லாருமே ஒண்ணுக்குள்ள ஒண்ணு கனெக்ட் ஆயிருக்கும். அதனாலதான் ஒரு ஆப்பிள் பார்த்தனா அது சிவப்பு கலர்ல இருக்குன்னு நான் சொல்றேன், அதே மாதிரி அந்த ஆப்பிள் சிவப்பு கலர்ல தான் இருக்கு அப்படின்றது உனக்கும் தெரியும். எதுனாலனா இதெல்லாம் அனுநாக்கியோட டிசைன் தான், நம்ம எல்லாருமே ஒண்ணுக்குள்ள ஒண்ணு கனெக்ட் ஆயிருக்கும். யாரு எதை எப்ப பண்ணணும், யாரு எந்த மாதிரி விஷயத்துக்கு எப்படி யோசிக்கணும், இது ஃபுல்லாவே அனுநாக்கியோட வேலை தான். அதே மாதிரி தான் இந்த 21st December 2012 இந்த டேட்ல வந்துட்டு உலகம் அழிய ஆரம்பிச்சிருச்சு, ஆனா நம்ம வாழ்ற உலகம் இல்ல, இதுக்கு பேரலா இருக்க சப்கான்சியஸ் வேர்ல்ட் தான் அழிய ஆரம்பிச்சு. நம்ம இருக்கிறது கான்சியஸ் வேர்ல்ட் ரியாலிட்டி, ஆனா இதுக்கு பேரலா சப்கான்சியஸ் வேர்ல்ட்னு ஒண்ணு இருக்கு. இது ரெண்டையும் உனக்கு ஈஸியா எப்படி எக்ஸ்பிளைன் பண்றதுன்னா, இந்த சப்கான்சியஸ் வேர்ல்ட்ன்றது பேட்டரி, இந்த கான்சியஸ் வேர்ல்ட்ன்றது ஒரு சிபியு மாதிரி. இப்ப இந்த சிபியு ஒர்க் ஆறதுக்கு இந்த சப்கான்சியஸ் வேர்ல்ட், அதாவது அந்த பேட்டரியில இருந்து எலக்ட்ரிசிட்டி வந்துகிட்டு இருக்கணும். ஒருவேளை அது மட்டும் ஸ்டாப் ஆயிடுச்சுன்னா நம்ம வாழ்க்கை மொத்தமாவே கொலாப்ஸ் ஆயிடும். கரெக்டா இவனுக்கு ப்ரெடிக்ட் பண்ண மாதிரி 21 December 2012 உலகம் அழிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த உலகம் அழியிறது ஒன்றும் ஒரே நாளில் நடக்க போறது இல்லை, அது பல வருஷமா நடக்கும். அப்படிதான் நம்மளோட சப்கான்சியஸ் வேர்ல்டு வந்துட்டு 21 December 2012 அன்னைக்கு அழிய ஆரம்பிச்சிருச்சு. கிட்டத்தட்ட 8 அது அழிஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. இன்னும் 50 மொத்தமாவே சப்கான்சியஸ் வேர்ல்டு அழிஞ்சு போயிடும். அது மட்டும் அழிஞ்சு போயிடுச்சுன்னா இந்த மனுஷங்கக்குள்ள இருக்கிற மனிதாபிமானம், பாசம், நேசம், காதல், காமம் எல்லாமே அழிஞ்சு போயிடும். அது மட்டும் இல்ல, மனுஷனுங்க எப்படி கனவு காணணுன்றத கூட மறந்து போயிடுவானுங்க. அதுக்கப்புறம் மிருகத்தை விட மோசமா வாழ்ந்து ஒருத்தனை ஒருத்தனை அடிச்சுக்கிட்டு சாக ஆரம்பிச்சிருவானுங்க. இதை பத்தி நான் உனக்கு கிளியரா சொல்லணும்னா நீ ரூமுக்கு வா, அங்க போய் உனக்கு கிளியரா சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அரவிந்த் பிரசனாவை கூட்டிட்டு ஒரு ரூமுக்குள்ள போறாப்ல. அந்த ரூமுக்கு வெளியே வந்துட்டு ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் எல்லாம் வச்சாதான் ஓப்பன் ஆகும், ரொம்பவே ஹை செக்யூர்டா இருக்கு அந்த ரூம். அந்த ரூமுக்குள்ள போயிட்டு பிரசனாவை கூட்டிட்டு போயிட்டு அங்க இருக்கிற பெட்டு அதை பார்த்த உனக்கு என்ன தோணுது அப்படின்ற மாதிரி கேட்டா பிரசனா போயிட்டு, அதை பார்க்கறப்ப ஏதோ டைம் மிஷின் மாதிரி இருக்கு, டைம் டிராவல் பண்ற மிஷின் மாதிரி இருக்குடா அப்படின்னு சொன்னா அரவிந்த் போயிட்டு, கிட்டத்தட்ட நீ சொல்றது கரெக்ட் தான், இது வந்துட்டு ஒரு டைம் மிஷின் மாதிரி தான், ஆனா இது உண்மையான டைம் மிஷின் கிடையாது, இது வந்து ஒரு ட்ரிஃப்ட் மிஷின் அப்படின்னு சொன்னா பிரசனாக்கு ஒண்ணுமே புரியல. நீ என்னடா சொல்ல வர, ட்ரிஃப்ட்னா என்ன அப்படின்ற மாதிரி கேட்டா, இப்ப வந்துட்டு டைம் டிராவல் பண்ணணும் வச்சுக்க, நம்ம உடம்போட டிராவல் பண்ணிட்டு ஒன்னு ஃபியூச்சருக்கு போவோம் இல்லைன்னா பாஸ்டுக்கு போவோம், ஆனா ட்ரிஃப்ட்ல வந்துட்டு அப்படி கிடையவே கிடையாது, நம்ம மைண்ட் மட்டும் தான் டிராவல் பண்ண ஆரம்பிக்கும், ஆனா அது வந்துட்டு ஃபியூச்சருக்கோ பாஸ்டுக்கோ கிடையாது. நீ ட்ரிஃப்ட்ல இருக்கிறப்ப கிட்டத்தட்ட உன் மைண்ட், உன் சப்கான்சியஸ் மெமரி வந்துட்டு உன் முழு வாழ்க்கையவே வாழ ஆரம்பிச்சிடும். இதுல வந்துட்டு ஒரு 2 drawbacks தான்,
இப்போ வந்துட்டு ட்ரிஃப்டில் இருக்கிற ஒருத்தனுக்கு தான் ட்ரிஃப்டில் தான் இருக்கேன் அப்படின்ற மேட்டர் சுத்தமாகவே தெரியாது. அது மட்டும் இல்லை, நம்மளால் வந்துட்டு டேட்டையோ டயத்தையோ இதில் கரெக்டாக செலக்ட் பண்ண முடியாது, நம்ம போயிட்டு நம்ம வாழ்க்கையை வாழ வேண்டியது தான் அப்படின்னு அரவிந்த் சொன்னால் பிரசனாக்கு ஒன்றுமே புரியலை. அங்கே ஒரு பச்சை கலரில் ஒரு லிக்விடாட்டோ ஒரு கெமிக்கல் இருக்கும், அதை போயிட்டு பிரசனா இது என்னடா இது அப்படின்ற மாதிரி கேட்டால் அதை சொன்னால் நீ ரொம்பவே ஆச்சரியப்படுவாடா அப்படின்னு அரவிந்த் சொல்கிறாப்புல. சரி என்ன இருந்தாலும் சொல்லு நான் நம்புறேன் அப்படின்னு சொன்னால், அது வந்து கடவுளை உருவாக்குற மூலிகை, கிட்டத்தட்ட சொல்லணும்னா அது ஒரு ட்ரிப்பார சரக்கு மாதிரி அப்படின்னு சொன்னா. பிரசனா போயிட்டு அப்ப இங்க வர எல்லாருமே நீ சரக்கு கொடுத்து போதையாக்கிட்டு இப்படிதான் லூஸ் மாதிரி உளறிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு அரவிந்த் கேட்டா, இல்ல இல்ல நான் வந்துட்டு முத முதல்ல இந்த மிஷினை கண்டுபிடிச்சோடனே நான் தான் ட்ரிஃப்ட் ஆனேன். ட்ரிஃப்ட் ஆனப்ப நான் எவ்வளவு நேரம் தெரியுமா ட்ரிஃப்ட்ல இருந்தேன், கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் தான் நான் ட்ரிஃப்ட்ல இருந்தேன். ஆனா என் மூளை வந்துட்டு முழு வாழ்க்கையவே வாழ ஆரம்பிச்சிருச்சு. கிட்டத்தட்ட 10 நிமிஷத்துல என் வாழ்க்கையில நான் எல்லா நாளையுமே வாழ்ந்துட்டேன். இப்ப கூட எனக்கு தெரியும் பின் பாயிண்டா அடுத்தடுத்து நான் என்ன பண்ண போறேன் அப்படின்ற மேட்ரு ஃபுல்லாவே எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இதை கேட்டோடனே பிரசனா சாக் ஆயிடுறான். அதுக்கு மேல இன்னொரு சாக்க அரவிந்த் தூக்கி வைக்கிறாப்ல. என்னன்னா நம்ம அரவிந்த் சாமி வந்துட்டு ட்ரிஃப்ட் ஆனார்ல, அப்படி ட்ரிஃப்ட் ஆனப்ப பாஸ்ட்ல ஏதோ ஒரு தப்பு பண்ணிருக்காரு, அந்த தப்புனால அந்த விளைவா என்ன ஆயிடுச்சுன்னா அவங்க ட்ரிஃப்ட்ல இருந்து வெளியே எந்திரிச்சு வந்து அங்க போயிட்டு அவங்க ஒய்ஃபையும் பையனையும் பார்க்கலாம் அப்படின்னு அங்க போய் பார்த்தா அவங்க ஒய்ஃபையும் காணும் அவங்க பையனையும் காணும். என்னன்னா நம்ம அரவிந்த் வந்துட்டு பாஸ்ட்ல ஒரு தப்பு பண்ணிருப்பாரு, அந்த தப்புனால அவர் போயிட்டு அவங்க ஒய்ஃபை மீட் பண்ணிருக்கவே மாட்டாரு. அரவிந்த் வந்துட்டு அவங்க ஒய்ஃப் கூட வாழ்ந்த நினைவு மட்டும்தான் அரவிந்த் சாமியோட மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கும். அவங்க எங்க இருக்காங்க என்ன பண்றாங்க அது எதுவுமே அவருக்கு தெரியாது. இந்த சீனை தான் ஃபர்ஸ்ட் சீனோட கனெக்ட் பண்ணிருப்பாங்க. நம்ம அரவிந்த் போயிட்டு வீடு ஃபுல்லா தேடினதுக்கு அப்புறம் அவங்க ஒய்ஃபும் பையனும் இல்லைன்றத தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் தான் அவர் கன்னை லோட் பண்ணிட்டு அந்த கேமரா முன்னாடி போய் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருப்பாரு. இப்ப வந்துட்டு பிரசனாட்ட என்ன சொல்றாருன்னா, நம்ம சப்கான்சியஸ் மைண்டுக்குள்ள போயிட்டு வரோம்ல, அப்படி போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் அந்த உலகத்துக்கும் இந்த உலகத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. நம்ம போயிட்டு நம்மளோட சப்கான்சியஸ் அதாவது கற்பனையை இந்த நிஜ உலகத்துக்குள்ள கூட்டிட்டு வரும். அப்படி கூட்டிட்டு வரதுனால நம்மளே கிட்டத்தட்ட ஒரு கடவுள் தான் அப்படின்னு சொன்னா, நம்ம பிரசனா போயிட்டு அப்படி கடவுள் ஆயிட்டேன்னு சொல்ல வரியா அப்படின்னு கேட்டா, இல்ல இல்ல நான் வந்துட்டு கடவுள் ஆயிட்டேன்னு சொல்ல வரல, நான் வந்து கிரியேட்டர் ஆயிட்டேன். நான் வந்துட்டு என்ன நானே கிரியேட் பண்ணிக்க முடியும், நான் எதை எதை எப்பப்ப பண்றது என் வாழ்க்கைய என்னாலேயே மாத்தி அமைக்க முடியும். நீ கீழே பார்த்தல அது மாதிரி நான் ஏதாச்சும் உனக்கு கற்பனையா நினைச்சேன்னா அந்த கற்பனையை என் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து உனக்கும் காட்ட முடியும், நான் யாருக்கு வேணாலும் அதை காட்ட முடியும் அப்படின்னு சொல்றாப்ல. அப்படி சொல்லிட்டு ஒரு சூக்கேஸ் எடுத்துக்கிட்டு வந்து பிரசனா கிட்ட கொடுக்குறாரு. கொடுத்துட்டு இந்த சூக்கேஸ நீ கார்ல போயிட்டு இருக்கிறப்ப பாரு, இப்ப ஊரால நீ ஓபன் பண்ணாத, நீ கொடுத்த 15 நிமிஷமும் முடிஞ்சு போச்சு, நீ இங்க இருந்து கிளம்பு, நீ போயிட்டு இந்த சப்கான்சியஸ் வேர்ல்டு அழியாம பாத்துக்கோ. அது மட்டும் அழிஞ்சிருச்சுன்னா மனித இனமே இருக்கிறதுக்கு ஒரு அர்த்தமும் இருக்காது, ஒரு பிரயோஜனமும் இருக்காது. நீ போயிட்டு ஏதாச்சும் பண்ணி இதை காப்பாத்து அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அரவிந்த் சாமி பிரசனாவை கார்ல ஏத்தி விட்டு அனுப்பிச்சு விட்டுறாப்புல. பிரசனா கார்ல போயிட்டு இருக்கிறப்ப அரவிந்த் சாமி கொடுத்த பிரீகேஸ திறந்து பார்த்தா அதுக்குள்ள சில பேப்பர்ஸ், சில ப்ளூ பிரிண்ட்ஸ், அப்புறம் ஒரு கெமிக்கலும் இருக்கு. அதுல ஒரு லெட்டர் எடுத்து படிச்சு பார்த்தா அந்த லெட்டர்ல என்ன எழுதிருக்குன்னா, அரவிந்த் வந்துட்டு இந்த மிஷினை ரெடி பண்றதுக்கு கிட்டத்தட்ட 5 வருஷம் ஆயிருக்கு. அந்த 5 வருஷமும் ஹெல்ப் பண்ணது ஒருத்தன் தான், அவன் பேர் வந்துட்டு கல்கி. அவன் வந்துட்டு அரவிந்தோட அசிஸ்டண்டா இருந்திருக்கான். ஒரு ஸ்டேஜ்ல அரவிந்த் வந்துட்டு ட்ரிஃப்ட் ஆனதுக்கு அப்புறம் அவங்க ஒய்ஃபையும் பையனையும் காணும், அதாவது மீட் பண்ணல ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டாரு பாஸ்ட்ல. அதனால என்ன பண்ணிருப்பாருன்னா அடுத்து வந்துட்டு இந்த கல்கியை தான் ட்ரிஃப்ட் பண்ணிருப்பாரு. அப்படி அவன் ட்ரிஃப்ட் ஆயிட்டு வந்த உடனே அவன் சப்கான்சியஸ் மைண்டை யூஸ் பண்ணி அவன் பவரை யூஸ் பண்ணி ஆப்போசிட்ல அவனமானே ஒருத்தனை உருவாக்கி கொண்டு வந்திருக்கான். அதுக்கப்புறம் அவனோட நடவடிக்கையில கொஞ்சம் மாற்றம் எல்லாம் இருந்திருக்கு. என்னன்னா அரவிந்த் வீட்டு பக்கத்துலயே ஒரு குளம் இருக்கும், அந்த குளத்துல இருக்க எல்லாத்தனையும் 1 செகண்ட் மேல தூக்கி அது இல்லாமே ஆக்கிட்டான். இதே இதை போயிட்டு அவன் ஒரு கடல்ல பண்ணியிருந்தா அந்த கடலே அப்படியே காணாம போயிருக்கும். இதை ஃபுல்லா பார்த்துட்டு அரவிந்த் மிரண்டுறாப்புல, ஒரு பவர் போயிட்டு ஒரு மனுஷனை எந்த அளவுக்கு மோசமா மாத்தும் அப்படின்றத அவனை பார்த்து புரிஞ்சுக்கிறாரு. அதுக்கப்புறமும் அந்த பயவுல சும்மா இல்ல, என்ன பண்றானா அரவிந்தோட ப்ளூ பிரிண்ட், அந்த மிஷினோட ப்ளூ பிரிண்ட் இருக்குல்ல அதை ஆட்டையை போட்டுறான். இது தெரிஞ்சவனே அரவிந்த் போயிட்டு என்ன பண்றான், அந்த ப்ளூ பிரிண்ட அழிடா, அதை ஒழுங்குமுறையா டிஸ்ட்ராய் பண்ணிடு அப்படின்ற மாதிரி சொன்னோன்னா அவனும் வேற வழி இல்லாம டிஸ்ட்ராய் பண்ணிடுறான். இதை ஃபுல்லா அரவிந்த் போயிட்டு அந்த பிரசனா கொடுத்த லெட்டர்ல எழுதியிருக்காப்ல. அதோட இன்னும் கொஞ்சம் என்ன எழுதியிருக்காருன்னா, அந்த மிஷினோட ப்ளூ பிரிண்ட் இதுல இருக்கு, நீ அதை வச்சு அந்த மிஷினை உருவாக்கிடு. இன்னொன்னு அந்த கெமிக்கல், அந்த பச்சை கலர் கெமிக்கல் இருந்துச்சுல அதோட ஃபார்முலாவும் இருக்கு, அந்த கெமிக்கலோட சில சாம்பிளும் இருக்கு. இதை வச்சுட்டு நீ மிஷினை உருவாக்கிட்டு நிறைய பேரை ட்ரிப் பண்ணு, ட்ரிப் பண்ணிட்டு ஒரு பெரிய ஆர்மியே உருவாக்கு. ஏன்னா இந்த கல்கி சும்மா விட போறது இல்ல, அவன் வந்துட்டு இப்போ ஒரு கடவுள், அவனால என் கூட மோதி என்ன ஜெயிக்க முடியாது, என் ஒய்ஃபையும் என் பையனையும் கடத்தி வச்சுட்டு கூட இந்த ஃபார்முலாவை வாங்க முடியாது, அதனால அவன் எப்படியும் உன்னை தேடி வருவான். அதனால ஒரு ஆர்மியை ரெடி பண்ணி அவனை அழிக்கிற வழியை பாருங்க, இல்லைன்னா அவன் இந்த உலகத்தையே அழிச்சிருவான் அப்படின்ற மாதிரி எழுதி வச்சிருக்காப்ல. அதுக்கப்புறம் இங்க வீட்டில் பார்த்தா நம்ம அரவிந்த் போயிட்டு சில ஞாபகங்களை அவங்க மூளை கூட ஓடிக்கிட்டு இருக்கு. என்னன்னா ஸ்டார்டிங்ல நம்ம அரவிந்த் போயிட்டு அவங்க ஒய்ஃப் கூடயும் பையன் கூடயும் பீச்சில் இருக்கிற மாதிரி இருக்குல்ல, அது வந்துட்டு ஒரு ட்ரிஃப்ட் தான். எப்படி பிரசனாவையும் அரவிந்த் சாமியும் அவர் கற்பனையால முன்னாடி கொண்டு வந்தாரோ அதே மாதிரி கற்பனையால தான் அவங்க ஒய்ஃபையும் பையனையும் கூட்டிட்டு வந்திருப்பாரு.
இதெல்லாம் நினைச்சு பதிலு நம்ம அரவிந்த் துப்பா எடுத்து நெத்தியில வச்சுட்டு ட்ரிகர் அழுத்திட்டு சாகலாம் அப்படின்னு போறப்ப யாரோ காலிங் பெல் அடிக்கிற சத்தம் கேக்குது. யாரா இந்த டயத்துல காலிங் பெல் அடிக்கிறான் அப்படின்னு நம்ம அரவிந்த் போயிட்டு கதவை திறந்து பார்த்தா அந்த பக்கம் நிக்கிறது பிரசனா. இதை பார்த்தோடனே ஒரு மிரண்டு போயிடுறாரு. இந்த பக்கம் பிரசனாவோட ஒய்ஃப் பேர அவங்க வந்துருப்பாங்க. அவங்க உள்ள போயிட்டு உங்க ஒய்ஃப் எங்க பையன் எங்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு உள்ள போனா உள்ள ஒரு கன் இருக்கு. இதை பார்த்தோன்னே நம்ம பிரசனா கிட்ட சொன்னோன்னா பிரசனா போயிட்டு என்னடா ஆச்சு அப்படின்ற மாதிரி கேட்டா இங்க இந்த கார்ல வந்த பிரசனா யாரா அப்படின்னு யோசிச்சு பார்த்தா அது பிரசனாவே கிடையாது. இந்த கல்கி தான் அந்த பவரை யூஸ் பண்ணி பிரசனா மாதிரி உருவத்தை மாத்திட்டு அங்க வந்திருப்பான். இதெல்லாம் பார்த்தோன்ன நம்ம அரவிந்த் போயிட்டு நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த இடத்துல டைரக்டர் எண்டு கார்டு போட்டு படத்தை முடிக்கிறாப்ல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.